வம்சி சாருடைய இயக்கத்தில் ராஜு சாருடைய தயாரிப்பில் வாரிசு அப்படிங்கிற படம் வந்து விஜய் ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்காகவும் அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய பொங்கல் தினத்திற்காகவும் பெரிய அளவில் கொண்டாட்டத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் ஜேம்ஸ் வசந்தனுடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்குது. அவருடைய பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை பெரிய அளவில் காயப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஜேம்ஸ் வசந்தனுடைய பதிவுக்கு விஜய் ரசிகர்கள் பெரிய அளவில் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக வந்து விஜய் ரசிகர்கள் ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் எந்த விதமான விளம்பரங்களும் தனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஜேம்ஸ் வசந்தன் இந்த மாதிரியான ஆட்டிடியூட் காமிக்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம விவாத பொருளாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, அப்படி ஜேம்ஸ் வசந்தன் ஏன் விஜயை வந்து அட்டாக் பண்ண மாதிரி பேசியிருக்காரு, அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, நாடு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, துணிவு படத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டு ஏன் வாரிசு படத்தில் நடிக்கக்கூடிய விஜய்க்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பக்கம் ரசிகர்கள் தான் அஜித்தை கொண்டாடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பிரபலங்கள் கூட அஜித்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவான இமேஜும் அஜித்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல பிரபலங்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அரசியல் பேசக்கூடியவங்களும் அரசியலில் இருக்கிறவங்களும் சினிமாவில் பிரபலங்களாக இருக்கிறவங்களும் கூட அஜித்துக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது விஜய்க்கு பெரிய அளவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. சரி, இது செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போது ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் சன் டிவியில் ஒரு பெரிய நல்ல ஆங்கராக வந்து தன்னை காமிச்சுக்கிட்டவர். குறிப்பாக சொல்லணும்னா நல்ல தமிழ் ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி, நல்ல மொழி ஆளுமை இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் கேரள நாட்டுக்கு சொந்தக்காரவர். ஸோ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பிரபலமான தொலைக்காட்சி மூலியமாக தமிழ் மக்களுக்கு அறிமுகமானவர். அதுக்கப்புறம் சிறந்த இசையமைப்பாளராக தன்னை காமிச்சுக்கிட்டவர். அதற்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரவங்கக்கிட்ட ஒரு லேடிகிட்ட ஒரு சின்ன ஒரு வாக்குவாதமாகி தன்னை வந்து இவங்க வந்து ஒரு நாயின்னு சொல்லி திட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்தவர். அப்போ நம்ம செய்தியாளராக இருந்தப்போ அவர்கிட்ட நேரடியாக கேள்விகள்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. அப்படியா, நாயினா சொல்லி உங்களை திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெறும் நாயின்னு சொல்லி திட்டலை, நீ இது ஒரு தமிழ் நாய் அப்படின்னு சொல்லி என்னை திட்டினாங்க அப்படின்னு. ஸோ தமிழை வந்து அவங்க திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தார். இது வந்து ஒரு ட்ராக். இப்போப்பட்ட நேரத்தில் தான் வந்து ஜேம்ஸ் வசந்தனுக்கு வந்து இப்போதைக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இல்லாத ஒரு ஆசாமி என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு வந்து சினிமாவில் இப்போதைக்கு யாரை பற்றி பேசுனா பெரிய அளவில் நெகட்டிவ் ஆன ஒரு விமர்சனங்கள் கிடச்சி நம்ம வந்து பெரிய அளவில் பேச பொருளாக மாறுவோம் அப்படின்னு அவர் யோசிச்சாரா என்னன்னு தெரில. அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது வாரிசு படத்தினுடைய ஆடியோ லான்ச், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபல தொலைக்காட்சி அந்த நிறுவனம் வந்து ஒளிபரப்புது. அப்போ ஒளிபரப்பும் போது அதை நான் பார்த்தேன். பார்க்கும்போது வந்து விஜய் வந்து பேசக்கூடிய காட்சிகள் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜயை பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் ஆச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணிட்டு வர வேண்டாமா, உடை நல்லா உடுத்திட்டு வர வேண்டாமா, இப்படியா ஒரு ஒரு நல்ல ஒரு தலையை சீவிட்டு கூட வந்திருக்கலாமே, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்ததோடு நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு ஃபெமிலியரான ஆள் நீங்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு வர வேண்டாமா அப்படின்லாம் சொல்லியிருக்கார். நீங்கள் வந்து எளிமையின் சிகரமாக இருக்கிறீங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் இந்த எளிமையின் சிகரம்ங்கிறது எல்லா இடத்துலையும் அது சூட் ஆகுமா அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். உங்களுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் இதே நேர்முக தேர்வுக்கு போகும்போது இதே மாதிரி தான் போனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சு தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறார். ஆனால் அப்படி முன்னிலைப்படுத்தினவருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து அவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஜேம்ஸ் வசந்தன் பேசின பேச்சையும் நம்ம ஒரு பக்கம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா,
ஏற்கனவே விஜயினுடைய ஸ்டைலே அப்படி தான். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவர் அந்த மாதிரியான டோனில் தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உடைய வச்சு தான் ஒருத்தன் என்னை மதிக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட மதிப்பை எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் நடிகர் விஜய். ஏன் அப்படின்னா தொடர்ந்து வந்து விஜய் வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது, அது காதலுக்கு மரியாதை படத்துலேருந்து பூவே உனக்காக படத்துலேருந்து ஒரு எண்ணெய் வழிந்த ஒரு முகத்தோடு தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து அட்டன் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர் தான் விஜய். ரெண்டாவது ஒரு தமிழனாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து ஒருத்தரை ட்ரோல் பண்ணுறது, ஒருத்தரை கிண்டல் பண்ணுறது, இதே விஷயத்தை வந்து அஜித் வந்து தொப்பை வச்சுருக்காரு, ஒரு சினி ஆர்டிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து ஏன் தொப்பை வச்சுட்டு இருக்கார் வாழ்க்கையில், அவர் வந்து தொப்பையெல்லாம் குறைக்கலாமே, இவ்வளோ பெரிய தொப்பை வந்து இவ்வளோ பெருசாக வந்து வச்சுக்கிட்டுறாரு, ஏதோ பிரசவமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மாதிரி வந்து பத்து மாதங்கள் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் மாதிரி அஜித் வந்து இவ்வளோ பெரிய குழந்தையாக வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வந்ததுனால பேச முடியுமா, அவருக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அஜித் வந்து ஒரு பார்ப்பனர், கர்நாடக பார்ப்பனர், அவரை வந்து எப்படி அவர் சினிமாவில் நடிக்கவே தெரியாமல் உள்ளே வந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் அந்த கடிதத்தை வச்சே ஒரு படம் கூட நடிச்சிருப்பாங்களே தேவயானியாகவும் அவரும் கூட, அந்த படத்தில் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமலி அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி வந்து அந்த சீனில் வந்து நடிக்கும்போது அஜித் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்க கூட தெரியாமல் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனே கொடுக்க தெரியாத ஒரு ஆக்டராக தான் அதில் நடிச்சிருப்பார். அது வந்து பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகவே இல்லை, அஜித் வந்து நல்லா தானே சிரித்தார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அஜித் நடந்து வந்தால் அது ஒரு பெரிய ஸ்டைல், மனுஷனுக்கு ஆட தெரியாது வந்து ஒரு நடிக்க தெரியாது அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. ஆனால் அவர் வச்சிருக்கக்கூடிய தொப்பையை பற்றி ஜேம்ஸ் வசந்தன் வந்து விமர்சனம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் ஒரு பிராமின், ஸோ ஒரு பிராமினை கிண்டல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஜேம்ஸ் வசந்தனுக்கு தெரியும். ஃபீல்டுலேயே நிற்க முடியாது, ஃபீல்ட் அவுட் ஆயிடுவார், ஏற்கனவே ஃபீல்ட் அவுட் ஆன மனுஷன்தான். அப்போ ரொம்ப ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிறதுனால அஜித் விட்டுருவோம், விஜய் பக்கம் வருவோம், ஏன்னா விஜய் தான், விஜயை ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி, ஏன்னா விஜய் அப்போ அரசியல்லையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக பேசப்படக்கூடிய நபராக இருக்கார். ஸோ விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால அவரை பற்றி ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பேசுபொருளாக மாறுவோம் அப்படிங்கிறது ஜேம்ஸ் வசந்தனுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஜேம்ஸ் வசந்தன் இதை செஞ்சுருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எப்பயுமே சாமானிய மக்களாகவும் சாமானியனாக இருந்தால் மட்டுமே வந்து விமர்சனங்களை வந்து தவிர்க்க முடியாது. அவன் சாமானியனாக இருந்தால் கூட வந்து அவனை பற்றி கிண்டல் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயம். ரெண்டாவது உடை வச்சும் உள்ளத்தை வச்சும் வந்து இங்கே பெரிய அளவில் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்க்குற மனுஷன் வந்து எப்படி இருக்கான் அப்படிங்கிறது, அவன் உடுத்தக்கூடிய உடை எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அவனுடைய நிறத்தை பற்றி கிண்டல் பண்ணுறது. இப்படி வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு கேரளாவிலேருந்து வந்த நபர்னால் வந்து அந்த மாதிரியான ட்ரோலை செய்கிறாரா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் சிகப்பாக இருப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் கருப்பாக இருப்பாங்க. ஸோ அவர் வந்து நம்முடைய கலரையும் நாளை பின்னே கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இந்த இனத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இந்த இனத்தில் முக்கியமான வந்து ஒரு ஆளாக இருக்கக்கூடிய விஜய் வந்து மதத்தை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறதுனாலையே வந்து அவர் கிறிஸ்தவ ஆதரவாளராக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமாளியாக இருக்கக்கூடிய அஜித்தை வந்து பெரிய அளவில் தூக்கி வச்சு ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து அவர் கிண்டல் பண்ணுவாரா அப்படின்னு தெரியாது. ரெண்டாவது படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ரோகிணி தேட்டர் முன்னாடி அஜித்தினுடைய அந்த துணிவு படத்துக்கு வந்து பெரிய அளவில் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஜேம்ஸ் வசந்தனால் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதுவும் 6 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு வந்து எவ்வளோ ரசிகர்கள் எதுக்கு வந்து முன்னாடி போய் நிற்கணும், அவங்களெலாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தனால் கேட்க முடியுமா? அப்படி கேட்குறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குமோ அதே மாதிரி தான் நடிகர் விஜயினுடைய தோற்றத்தையும் அவருடைய முடியனுடைய நிறத்தையும் அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த ஹேர் ஸ்டைலை பற்றியும் வந்து கிண்டல் பண்ணுறதா இருக்கு. விஜய் இப்படித்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அவர் அப்படியே இருக்க விடுங்க, அதை விட்டுட்டு வந்து நான் இப்படித்தான் இருக்கணும், நான் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது இல்லையா? ஸோ விஜய் ரசிகர்களுக்கு தெரியும் அவங்க எப்படி நடக்கணும், ஒரு நேர்முக தேர்வுக்கு போகக்கூடியவன் வந்து தன்னை விஜய் ரசிகராக போய் காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டான், அவன் அவனாக தான் போய் நிற்பான், விஜய விஜயரா பார்த்து ரசிக்கிறான், அவன் அவனாக தான் இருக்கான்.
நான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட, விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட வந்து நீ விஜய் மாதிரியா அப்படின்னு கேட்டினா, நான் விஜய் மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய விஷயம். சூப்பர் ஸ்டார் ரஜினி காலத்திலேயோ, எம்ஜிஆர் காலத்திலேயோ, சிவாஜி காலத்திலேயோ போய் ஒரு அவருடைய ரசிகர்கள்கிட்ட போய் வந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போது, நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன், நான் வந்து சிவாஜி மாதிரி இருக்கேன், நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவர் அவராக இருக்கார், நான் நானாக இருக்கேன் அவ்வளோதானே அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்குவத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாறிட்டாங்க. ரெண்டாவது, இளைஞர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி போகணும், வெளியில் வந்து நடமாடும் போது எப்படி நடமாடணும் அப்படின்னு. விஜயை பொறுத்தளவில் அவர் சிம்பிளிசிட்டியான ஒரு மேன் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்காரு, அது அவருக்கு வசதியாக இருக்குது. ரெண்டாவது, அவர் அழகுக்காகன்னு சொல்லிட்டு மெனக்கட்டுறது கிடையாது. இதே படத்தில் வந்து அவர் கோமாளி மாதிரியாக வந்து நடிக்கிறாரு கிடையாது, படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியும் வந்து அவர் நடித்து குடிச்சிட்டு தான் இருக்கார். ஸோ இதை வந்து ஜேம்ஸ் விசந்தனுக்கு இல்லாத புரிதலா, இல்லை மார்க்கெட்டிங்காக அவர் இந்த வேலையை செஞ்சுருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஜேம்ஸ் விசந்தனுடைய கருத்துக்கள் வந்து பெரிய அளவில் விஜய் ரசிகர்களால் ட்ரோல் செய்யப்பட்டு வருது. அது கிண்டல் செய்யப்படாத அஜித் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கிண்டல் செய்யாமல் இருக்காங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொன்னோம். விஜய் ஏன் கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னோம். ஸோ எளிமையாக ஒரு மனிதரை எளிதாக அணுகிறலாம் அப்படிங்கிறதுக்காக அவரை எல்எல் பண்ணுறது, ஏசல் பண்ணுறது அப்படிங்கிற இந்த மாதிரியான விடயங்களையெல்லாம் ஜேம்ஸ் விசந்தன் தவிர்த்துக்கிட்டார் அப்படின்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும். ரெண்டாவது, அவருக்கான மார்க்கெட்டும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட் போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக பெரிய நடிகர்களை சீண்டி பார்க்குறது, அவர்களுடைய பர்சனலான விஷயங்களில் போய் மூக்க நுழைக்கிறதுங்கிறது விஜய் ஜேம்ஸ் விசந்தன் மாதிரியான பிரபலங்களுக்கும் ஒரு நன்னடத்தை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அழகு இல்லை அப்படிங்கிறத விஜய் ரசிகர்கள் பெரிய அளவில் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரோல் பண்ண விஷயத்தை சமூக ஊடகங்களில் என்ன கருத்து இருக்கோ அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. விஜயினுடைய அந்த வாரிசு ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏராளமான ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் இந்த ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான பதிவையும் போட வேண்டிய தேவையில் தான் நம்ம இருக்கோம். பார்ப்போம் துணிவு படம் எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக போகுது, அதே நேரத்தில் வாரிஸ் அதுக்கு ஈக்குவலாக வந்து டஃப் கொடுக்க போகுதா அப்படிங்கிறதையும், இல்லை ரெண்டு படமும் சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான வெற்றியை வந்து தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் வாங்கி கொடுக்க போதா அப்படிங்கிறது ரசிகர்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரசிகர்கள் ரெண்டு ரசிகர்களுமே இரண்டு தலைவர்களையுமே தூக்கி வச்சு கொண்டாடுவதற்கான வாய்ப்பு வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது. அதை சூப்பராக வந்து கொண்டாடலாம். பொங்கலும் வந்து சிறப்பாக தமிழர்களுக்கு அமையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. தை பிறந்தால் வழிபிறக்கும், பார்ப்போம் யார் யாருக்கு என்னென்ன வழிபிறக்குது அப்படின்னு. மீண்டும் ஒரு நாள் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.